ஏ கைஸ், ரம்ஜான் பிரியாணி பண்ண போறோம். எங்க அம்மாட்ட அடம் பிடிச்சு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா பாவம் வேலையெல்லாம் விட்டு இப்போ ரெண்டு டைம் வந்துட்டு கரெக்டா 2:15 ஆகுது. ஓகேவா, 2:15 பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். எங்க அப்பா என்ன அது போல என்ன ஓகே மாஸ் இதுக்குதான் கல்லெண்ணெய் கல்லெண்ணெய் ரெண்டு கிளாஸ் கடலெண்ணெய் போடணும். வெடிக்கும் பேச்சுக்கு போடுறது நெய்லாம் எவ்வளவு போட்டேன்? 3 போட்டிருப்பேன். ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு சொல்லுங்க, ஊரா விட்ட நெய்ய அப்பா என் வீடுதான் பாப்பா. ஆக்சுவலி கைஸ், பேச்சுலரா அதுக்கப்புறம் அதுதான் வந்துட்டு இதாச்சு. நான் வந்துட்டு இங்க நெய் போட்டு முட்டை போட்டு தான் பழக்கம். பேச்சுலர் ஆனதுக்கப்புறம் நெய் இல்லை வீட்டில், எண்ணெயில முட்டை போடுறதுக்கு எனக்கு வந்துட்டு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. பாய் ப்ராப்ளம்ஸா இருக்கு. நல்லா பிரில்லியன்ட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. எப்படி ஆக்சுவலாக வந்து இதை கொடுத்து இந்த கிளவுஸ் கொடுத்து எதுக்குன்னா, இதை வந்து அந்த பாத்திரத்தை பிடிச்சிக்கிட்டு கரண்டியில் ஆட்டணும். கரண்டி சூடாக இருக்குல்ல, எப்படி சூடாகும்? பை தி வே, எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபைனலி ஒரு கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட். எப்போவுமே ஒன்றே ஒன்று தான் வாங்கி வச்சுருப்பாங்க, செம்ம டென்ஷன் ஆகும். இப்போ வந்துட்டு ரெண்டு இருக்குது. ஸோ அதனால் ஒரு கையில் நான் இதை போட்டுப்பேன். ஓகேவா, இப்போ வந்துட்டு கிச்சனில் என்ன என்ன மாதிரி பயம் இல்லாத ஒரு மனுஷனை கிச்சனில் பார்க்க மாட்டீங்க. கொஞ்சம் உப்பு போடணுமா? ஓகே ஓகே ஓகே. இப்போ ரெண்டு கரண்டி போடு. ரெண்டு கரண்டியா? ஆமாம், நல்லா ஃபுல் ஃபுல்லாக. ஓகேவா, உப்பு எது கொடுக்குறாங்க போடுறாங்கன்னு தெரியுமா? டிப்ஸ் தரணும் இல்லையா? உப்பு வந்துட்டு டேஸ்ட்டுக்காக தான் போடுவாங்க, வேறு எதுக்கு உப்பு? அது கடைசியில் போடலாமே, ஏன் இப்போ போடுறாங்க? ஏன்னா வந்துட்டு சீக்கிரமாக வதக்கிறதுக்காக. சீக்கிரமா வதக்கிறதுக்காக? ஆமா, அந்த பிரவுனிஷா வரதுக்கும் கோல்டன் கலரா வரதுக்கும். சரி, அது எதுக்கு உப்பு போட்டா இப்படி ஆகும்? அது எப்படி உப்பு போட்டா வரும் அப்படி? அதுதான் உப்புங்கிறது. நான் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடண்ட், என்ஏசிஎல். ஆமாமா, கெமிஸ்ட்ரி சார் என்ன பண்ணிருக்கீங்க? சும்மா நானும் அப்ப கேட்டுவேன். என்ஏசிஎல்னா என்ன? உப்பு. ஆமா, அது தெரியும்பா, அவ்வளவு ஃபெயிலியர் இல்ல நான் சயின்ஸ்ல. எப்படி பிரவுன் ஆனியன் வந்து அது ஒரு அதுல ஒரு ஆசிட் இருக்கு. ரெண்டத்தையும் கலந்தானே அது இந்த பிரவுனிஷ் அசிடிக் ரியாக்ஷன். ஓகே ஓகே. உனக்கு ஒன்றும் புரியாதுப்பா, நீங்கள் சயின்ஸுக்கே வரல. நீ ஃபஸ்ட்டு நீ பேண்ட் போடு, ட்ரௌசர் போட்டு தானே போகிற? இன்னும் நீ எப்போ வரும் பேண்ட்லாம் போட்டுறான் உள்ளதான். நல்லா 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 கோல்டனாக வரணும். என்ன மாதிரியா நீ கவரிங்? இப்பவே இந்த கிராம்பு இதெல்லாம் எடுத்து போட்டுருந்தோம். எதுக்கு போடணும்? ஏ, அது பிரியாணி சாப்பிடும் போது வாயில வந்து டென்ஷன் ஆகுது. ஸோ அதனால இப்பவே எடுத்து போட்டுட்டோம்னா இது ஏன் யாருமே பண்ண மாட்டாங்க? நல்ல ஐடியா தானே, நல்லா அந்த எசன்ஸ் இறங்கினக்கு அப்புறம் எடுத்து போறேன். இன்னைக்குதான் இன்னைக்கு எதுல போறேன்? ட்ரெயின்ல போறேன். அப்ப இன்ஜின் டிரைவர் ஏறி உட்காந்த உடனே வண்டி ஆன் பண்ணிட்டு இறங்கிட வேண்டியதானே? கொத்தமல்லி புதினா வந்துட்டு இருக்கும். புதினா வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இதை விட ஈஸியா என்ன கண்டுபிடிக்கணும் தெரியுமா? வாசனை ரெண்டு வித்தியாசமா இருக்கு. உங்ககிட்ட யாரும் கேட்கல. வாசனை வருது, என்ன வாசனை வருது? வெங்காய வாசனை வருதா லைட்டா? இந்த இதெல்லாம் பச்சையா இருந்தது, இப்ப பார்த்தா வேற கலர்ல இருக்கு. வாழ்க்கையும் அப்படிதானப்பா.
தோசை முடியுதா உனக்கு எக்ஸாம்? ஆமா முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி, நாளைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம். ஜாப் தெரியலையே, என்னை எங்கே சேர்த்துப்பாங்க நான் படித்த டிகிரிக்கு? ப்ரௌன் ஆயிடுச்சுப்பா. உப்பு குறைஞ்சா கூட பிரச்சனை இல்லை, உப்பு அதிகமான தான் பிரச்சனை. ஏன்னா உப்பு அதிகமாச்சுன்னா அதை குறைக்க முடியாது, ஆனால் உப்பு குறையிருந்தா அப்புறமும் கூட அதிகமாக்கிக்கலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பேச்சை குறைக்கணும். சுவாரஸ்யமா சொல்லலாம், பிரியாணி எங்க இருந்து வந்துச்சு, எங்க கண்டுபிடிச்சாங்க, எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சு சொல்லலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுவேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா செய்யற பிரியாணி தான் உலகத்திலே பெஸ்ட் பிரியாணி. காணும் என்னது? குங்குமப்பூ. குங்குமப்பூவே இது எனக்கு இந்த கான்செப்டே புரியும். இது டேஸ்டே ஆட் பண்ணாது தெரியுமா, சும்மா ஸ்கேம். ஒரு கிலோ 1.5 லட்சம் ரூபா. ஆனால் இப்போ தான் எப்படி இப்படி பிரியாணி உருவாயிருக்குன்னா எல்லாத்தையும் போடு என்ன அப்படின்னு பார்க்கலாங்கிற மாதிரி எல்லாத்தையும் கிச்சனில் இருக்கிற எல்லாத்தையும் போடுறாங்க. அதுக்கு பேர் புளிசோறு, இது பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வீட்லேயே அரைச்ச பேஸ்ட். ஓகேடா. ஓ இது மிளகா ஊற வச்சு அரைச்சது. ஜாஃபர் இது வாயில் ஒரே ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்க எனக்காக. எல்லாமே எண்ணெய் வச்சு டேஸ்ட் பண்ணுங்க கடைசியில். மாறி மாறி ஐஸ் வச்சுக்கிறது இப்பதான் பாக்குறேன். இப்பதான் பதி சொன்னா அம்மா பிரியாணி மாதிரி எதுவுமே இல்லைன்னாங்க. பின்னாடி இது அம்மா பையனுக்கு வேர்த்துரும் ஃபேனை போடுங்க அப்படின்னு. அதுதான்மா தாய், தாயின் எப்படி சொல்றது. நான் இதை வந்துட்டு சின்ன வயசுல எழுதுனேன், அம்மா என்பது வார்த்தை இல்லை வாழ்க்கைன்னு. ஓகேவா, நான் எழுதினது. ஆமா, அது வார்த்தையோட மட்டும் தான் இருக்குது. ஓ வாவ், இது பிடி கூட வர ஆக்கில நல்லா வேலை போட்டுருந்தேன் பாருங்க. தலை தொடுது இது, அப்புறம் கூட எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அடி பிடிக்க கூடாது. பிடிச்சிட்டே பிடிச்சிருச்சு, நல்லா வதக்கிட்டேன். கீழே மட்டும் பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோதான். அடி மட்டும் இது வெங்காயம், சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சிருக்கு. இதெல்லாம் டேஸ்ட். சின்ன வெங்காயத்துக்கும் பெரிய வெங்காயத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? கொஞ்சம் காரம். புரியல. அந்த காரம் அப்படின்னு சொல்லுவாங்க, காரம்னா நாட்டு இது கிடையாது, மிளகுக்கு வர காரம் கிடையாது, எண்ணெய்க்குன்னு ஒரு காரம், இது வெங்காயத்துக்குன்னு ஒரு காரம் இருக்கும். நீ சின்ன வெங்காயத்தை சாப்பிட்றதுக்கும் பெரிய வெங்காயம் சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான், அதில் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பழைய சோறு சாப்பிடும்போது ரெண்டு சின்ன வெங்காயம் சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓ, இதெல்லாம் எங்கே கற்றுப்போ? உட்காந்து படிப்பியா? நீங்கள் வெங்காய பச்சடி வித்தியாசமாக படுறியா? ஆ, வெங்காய பச்சடி பிரியாணியும் முடியல பச்சடிக்கு போயிட்ட. சைட் டிஷ் ஒன்றும் இல்லையா? சரி, வெங்காயத்தை வந்து கட் பண்ணி அப்படியே தயிரோட போட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக என்னென்னா கொஞ்சம் மேரினேட் மாதிரி பண்ணணும். அது ஆக்சுவலாக இந்த ஒரு இது எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் தான் கட் பண்ணி வச்சுருக்க. இதில் வந்து நம்ம வெங்காயத்தை போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, போட்ட பிறகு ஓகே ஓகே எல்லாம் கட் பண்ணிடுவேன். குழந்தைங்களை யூடியூப் பார்க்க விடாதீங்க கைஸ். நான் அந்த தப்பா பண்ணிட்டேன்டா நான். ஓஹோ, சும்மா இந்த அப்படியே கொஞ்சம் அந்த ஒரு அரை அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டு அந்த வெங்காயத்தில் புரியுதா, தெரியுது இல்லையா, புளிஞ்சிட்டு உள்ளே நான் மிளகாயெல்லாம் போட்டேன் இல்லையா, அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து நல்லா ஊற விடணும். ஊற விடணும், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எங்கே இருக்கு கரம் மசாலா போடணும். சாரி, இது வந்துட்டு கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பரும் போட்டேன்னு வச்சுக்கோங்க. செம தூக்கம் தூக்கம். மட்டன் வந்துட்டு ஆல்ரெடி இது பண்ணி வச்சுட்டாங்க, இது குக் பண்ணி செமி குக் பண்ணி செமி குக் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா இதில் போட்டு குக் பண்ணுறது வந்து லேட் ஆகும்ல, ஸோ அதனால் இதிலேயே செமி குக் பண்ணி வச்சுட்டாங்க. சென்னையில் நல்லா ஓடுற பிஸ்னஸ், கண்டிப்பாக நல்லா ஓடுற பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான், ஒன்று ஃப்ரைட் ரைஸ் வைக்கணும், இல்லைன்னா பிரியாணி கடை வைக்கணும். இந்த ஜென்ரேஷனில் ஃபோன் அடிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. இல்லை இல்லை, உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் வந்தேன். இப்போ பிரியாணியில் எத்தனை ரகம் இருக்குன்னு தெரியும், ஏற்கனவே பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். இதில் வரல, இதில் வந்தால் அவனை சொல்லியிருப்பேன் நான். தெரிஞ்ச விஷயம் தானே, எலுமிச்சம்பழம் கெமிக்கல் நேம் சிட்ரிக் ஆசிட். அம்மா படிக்க வச்சது வேஸ்டா போல. என்னது இது வந்து? அந்த ஆக்சுவலா பாதாம், காஜு, அது இல்லாமல் குங்குமப்பூ, மில்க் எல்லாம் போட்ட பேஸ்ட். இது வந்து டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும். அப்புறம் எல்லாமே கீழே வந்துருச்சு. தண்ணி மாதிரி இருக்கு.
இதே ப்ராசஸ் தான் மேகியும். அப்போ பிரியாணி ஒரு காம்ப்ளிகேட்டட் மேகின்னு சொல்லலாமா? பிரியாணி வேற, நீ எல்லா மசாலாம் நீ போடுற, மேகியில் எல்லா மசாலாம் அவன் கொடுக்குறான், அதை தூக்கி போடுறான். நம்ம ஏன் மேகி, ஓ மை காட், அப்போ வந்துட்டு நம்ம அப்படியே மேகி மாதிரி பிரியாணி பேக்கெட் 2 மினிட்ஸ் பிரியாணிங்கிற மாதிரி செய்யலாம்ல? மசாலாலாம் ஒரு இதில் போட்டு தண்ணீர் ஊற்றிட்டு அந்த மசாலா போட்டு சோற போட்டிங்கன்னா மேகி இதாகிடும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் அது வேகணும், அப்போதான் பிரியாணி. அப்போ தான் கொதிக்கணும், கொதி வந்துருச்சுன்னா சாப்பாடு போட்டு அரிசியை போட்டு அரிசி போட்டு மூடிடுவாங்களா? ஆ,